ஓகே யூஎஸ், நான் உங்கள் வெங்கட். இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டுடே நம்ம யூஸ்ஃபுல்லான ஆப்ஸ் எல்லாம் பார்க்கலாம். உங்கள் ஃபோன் எடுங்க, ப்ளே ஸ்டோர் போங்க, அதில் க்ரீனிஃபை அப்படின்னு டைப் பண்ணுங்க. அதை இன்ஸ்டால் பண்ணுங்க. ஓப்பன் கொடுங்க. வெல்கம் டு க்ரீனிஃபை. நெக்ஸ்ட்டு அதில் பார்த்தீங்கன்னா மை டிவைஸ் இஸ் நாட் ரூட்டட் அந்த ஆப்ஷன் தான் நீங்கள் கொடுக்கணும். ரூட்டட் மீன்ஸ் உங்கள் ஃபோனை வேறு யாரும் அக்சஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, அதனால் நாட் ரூட்டட் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு கொடுங்க. கிராண்ட் பர்மிஷன். அந்த க்ரீனிஃபை போயிட்டு அக்சஸ் கொடுங்க. பேக் வாங்க. ரெடி ஃபினிஷ். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும், அது கொடுங்க. ஷோ மோர் ஆப். மேலே ஆப்ஷன்ஸில் ஷோ ஆல் கொடுங்க. இப்படி எல்லா ஆப்புமே வந்துடும். லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். எல்லா ஆப்பையும் ஹைலைட் பண்ணுங்கள். பேங்க் ஆப்பை தவிர மீது எல்லா ஆப்பையும் ஹைலைட் பண்ணுங்கள். அதாவது மணி ட்ரான்ஸ்ஃபர் அந்த அக்கௌண்ட்டை தவிர மீது எல்லா ஆப்பையும் ஹைலைட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஹைலைட் பண்ணிட்டோம். சைடில் இருக்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது பேக்ரவுண்ட் ஃப்ரீ அப்படின்னு நிறைய ஆப்பில் இருக்குது, அது எல்லாமே பேக்ரவுண்டில் இப்போ ரன் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். கீழே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹைப்ரிட்டட் ஆகிடுச்சு, அதை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். மேலே பார்த்தீங்கன்னா இசட் சிம்பிள் இருக்கும், அந்த சிம்பிளை கொடுங்க, அதில் கண்டினியூ கொடுங்க. க்ரீனிஃபை அதை கிளிக் பண்ணுங்கள். ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது ரெண்டுமே அக்சஸ் கொடுங்க. பேக் வாங்க. இப்போது அந்த பேக்ரவுண்ட் ஃப்ரீ அப்படின்ட்டு இருக்கிற எல்லாமே ஹைலைட் பண்ணுங்கள். மேலே இருக்கிற அந்த இசட் சிம்பிள் கொடுங்க. இந்த பார்த்தீங்களா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஃபோர் ஸ்டாப் ஆகி ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஆப்புமே க்ளோஸ் ஆகிடுச்சு. இந்த ப்ராசஸ்னால் உங்கள் பேட்டரி எப்போவுமே செக்யூராக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் ஷார்ட்கட்ஸ் வேறு கொடுத்துருக்காங்க. அந்த ரைட் சைடில் மேலே இருக்க மூணு டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஷார்ட்கட்ஸ் வரும். கீழே இருக்க அந்த ரெண்டு ஆப்ஷனுமே கிளிக் பண்ணுங்கள். அப்படியே ஹோம் பேஜ் வாங்க. லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். விட் கேட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஷார்ட்கட்ஸ் இருக்கும், அதை லாங் ப்ரெஸ் பண்ணி ஹோம் பேஜுக்கு கொண்டு வாங்க. இந்த ஆப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே வியூவர்ஸ், நம்ம அடுத்த ஆப் என்னன்னு பார்க்கலாம். உங்கள் மொபைல் எடுங்க, ப்ளே ஸ்டோர் போங்க, வின்லோ அப்படின்னு டைப் பண்ணுங்க. இந்த மாதிரி இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணுங்க. இந்த ஆப்பை இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த ஆப் உங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே பொதுவாக என்ன பண்ணுவோன்னா யூடியூப் வீடியோவை டவுன்லோட் பண்ணி அதை வந்து ஸ்டேட்டஸாக வைப்போம், இல்லை நம்மளாகவே கேமரா வீடியோ எடுத்து அதை ஸ்டேட்டஸாக வைப்போம். பட்டு நம்ம வைக்கிற ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா கிளியராக ஹெச்டியாக அந்த நம்ம எடுத்த குவாலிட்டிக்கு இருக்காது. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ண வீடியோவாக இருக்கலாம், இல்லை நீங்கள் கேமரா எடுத்த வீடியோவாக இருக்கலாம், அதை இந்த ஆப்புக்குள்ளே இன்சர்ட் பண்ணி கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ஆப்டிமைஸ் ஆகி அந்தந்த ஆப்புக்கு ஏற்ற மாதிரி ஹெச்டி குவாலிட்டியோட கிளியரன்ஸாக குவாலிட்டியாக இருக்கும். எப்படின்றத பார்க்கலாம். செலக்ட் வீடியோ கொடுங்க. ஆல்ரெடி டவுன்லோட் பண்ண வீடியோவை உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா அவங்களே பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம எவ்வளோ வேணுமோ ட்ரிம் பண்ணிக்கலாம். கீழே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, செட்டிங்ஸை டச் பண்ணுங்கள். கிராப் டு ஃபிட் ஸ்க்ரீன். ஆடியோ வேணான்னா மியூட் பண்ணியிருக்கேன். செட்டிங்ஸ் போங்க. அதில் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆட்டோ சேவ், ரொட்டேட்,
நம்ம இப்போ யூஸ் பண்ணுற ஆப்பே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் தான். கீழே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரிமூவ் வாட்டர் மார்க், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது பேக் வாங்க, கண்டினியூ கொடுங்க. இப்போது வீடியோ ப்ராசஸ் ஆகுது. இப்போது வீடியோ சேவ் ஆகிடுச்சு. இதில் நீங்கள் ஷேர் பண்ணியும் ஷேர் பண்ணிக்கலாம். கேலரியில் போய் பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அதோடய குவாலிட்டி தெரியும். ஓகே வியூவர்ஸ், இந்த ஆப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே வியூவர்ஸ், நம்ம அடுத்த ஆப் பார்க்கலாம். ப்ளே ஸ்டோர் போங்க, இன்ஷாட்னு டைப் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் ரைட் சைடு மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா இன்ஷாட் ப்ரோ அப்படின்ட்டுருக்கு. நான் வந்து யூஸ் பண்ணுறது இன்ஷாட் ப்ரோ. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் ஓப்பன் பண்ணு டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஷாட் ப்ரோ வராது, ஏன்னா அதுக்கு பே பண்ணணும். ஸோ வாங்க வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடிட் பார்க்கலாம். வீடியோஸ்க்குள்ளே போயிட்டேன். இப்போது ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்க ஒரு வீடியோவை கிளிக் பண்ணிக்கிட்டேன், அதை உள்ளே கொண்டு வந்துட்டேன். என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கேன்வாஷ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இது எல்லாமே உங்கள் வீடியோவோட சைஸ் ரேஷியோவை, உங்களுக்கு எந்த மாதிரியான சைஸ் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மியூசிக். இப்போ பொதுவாக இன்ஷாட்டில் நீங்கள் நார்மல் இன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா 100 வேல்யூம் தான் இருக்கும், ஆனால் இன்ஷாட் ப்ரோவில் 200 வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ட்ராக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா மை மியூசிக், நம்ம மொபைலில் இருக்கிற மியூசிக் எல்லாமே அதில் காமிக்கும். அதில் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ். அதில் ஸ்டோரில் போனீங்கன்னா நிறைய ஸ்டிக்கர்ஸ் அவங்களே கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஃபோட்டோஸும் ஒரு வீடியோ பக்கத்தில் இன்னொரு ஃபோட்டோ வைக்கணுனாலும் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டோரில் போனீங்கன்னா உங்களுக்கு நிறையா இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் இருக்கும், ஆனால் உங்களால் இன்ஷாட் ப்ரோ இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ டவுன்லோடாக இருக்கும், இல்லைன்னா உங்களுக்கு எல்லாமே அமௌண்ட் தான் பே பண்ணணும். இந்த மாதிரி அதுக்கேற்ற டைமிங்கும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு. நீங்கள் நார்மலாக டெக்ஸ்ட்டு டைப் பண்ணிவிட்டு பட்டு அதோட டெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு பார்டர் எல்லாத்துக்குமே கலர் நீங்கள் எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதோட திக்னஸும் நீங்கள் மாற்றிக்கலாம். அதே மாதிரி அது எந்த லென்த்லேயும் எந்த லென்த் வரைக்கும் இருக்கும் அந்த ஆப்ஷனும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபில்டர். அதில் உங்களோட கலர் டோட்டலாகவே அந்த வீடியோவோட டோட்டல் கலரையுமே நீங்கள் மாற்றலாம், ஃபில்டர் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஆப்ஷன்லேயுமே சில ஆப்ஷன் மட்டும்தான் உங்களோட நார்மல் இன்ஷாட்டில் எடுக்கும், இன்ஷாட் ப்ரோவில் மட்டும்தான் எல்லா ஆப்ஷனும் வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸு. இந்த மாதிரி 3D இந்த ஷேக்கு தென் பிளர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஷாட் ப்ரோவில் மட்டும்தான் உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் எடுக்கும், நார்மல் இன்ஷாட்டில் எடுக்காது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரிம் பண்ணுறது. வீடியோ உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கலாம், உங்கள் மினிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட்டு. நெக்ஸ்ட் ஆப்ஷன் டெலிட்டு. ஸ்பிளிட் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம், பேக் ஸ்பேஸும் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு. இந்த மாதிரி வீடியோ பக்கத்தில் பேக்ரவுண்ட் நீங்கள் செட் பண்ணிக்கலாம், ப்ளர் ஆப்ஷன் வச்சுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் கலர் ஆப்ஷனும் கொடுத்துக்கலாம், வேணான்னா நோ ப்ளர் வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பீடு. நார்மல் இன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா நார்மல் இன்ஷாட்டில் 2x ஸ்பீடு, இன்ஷாட் ப்ரோவில் 10x ஸ்பீடு வரைக்கும் எடுக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா க்ராப் பண்ணுறது. அந்த வீடியோ உங்களுக்கு ஏற்ற சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் க்ராப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வால்யூம்ஸ். இன்ஷாட் ப்ரோவில் 200 வால்யூம்ஸ் வரைக்கும் வரும், நீங்கள் டோட்டலாக வேணாலும் மியூட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு இருக்கிற வீடியோ அந்த சீன் எனக்கு டக்குன்னு இந்த சென்டரில் வரணும் இல்லை லாஸ்ட்டில் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த டூப்ளிகேட் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரொட்டேட். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ளிட் மிரர் ஆப்ஷன்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ். இந்த ஃப்ரீஸை கிளிக் பண்ணிவிட்டு
எத்தனை செகண்டுக்கு வேணாலும் நீங்கள் அந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படியே அந்த வீடியோ ஃப்ரீஸ் ஆகிடும், அப்படியே கண்டினியூ ஆகும். நீங்கள் ஃபுல்லாக எடிட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக சேவ் ஆப்ஷன் கொடுங்க. 1080px 720 நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, உங்களுக்கு அதில் எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் கன்வெர்ட் ஆகும். டைரெக்டாகவே நீங்கள் இங்கேருந்து எந்த ஆப்புக்கு வேணாலும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இந்த ஆப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.